இயக்குனர் ராமநாராயணனின் இல்லம் அவரது இறுதிச் சடங்கை நிறைவேற்ற தயாராகி வருகிறது. சிறுநீரக கோளாறு காரணமாக சிங்கப்பூர் மருத்துவமனையில் கடந்த 15 நாட்களாக தீவிர சிகிச்சை எடுத்து வந்த ராமநாராயணன் சிகிச்சை பலனின்றி அங்கேயே மரணமடைந்ததை அடுத்து அவரது உடல் இன்று இரவு அவரது இல்லத்திற்கு எடுத்து வரப்படும். எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டி, நாங்கள் அவரை அடையாளம் சொல்லித்தான் நாங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கோம். இது எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் மாதிரி ஒரு 10-40 குடும்பத்தை வாழ வச்சார். அவர் நம்பித்து நாங்களாம் இருந்தோம். இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஆள் போனது இந்த சினிமா துறைக்கு மட்டும் இல்லை, எங்கள் மாதிரி ஆளுங்களை ரொம்ப பாதிப்பு. 25 வருஷமாக நான் அவரோட பணியாட்டிருக்கேன். நான், எடிட்டர் ராஜகிரி சார், எல்லாருமே பணியாட்டிருக்கோம். எங்கள் குடும்ப தலைவர் மாதிரி ஒரு முதலாளி இல்லை. இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு மனிதரை, ஒரு திறமையான ஒரு மனிதரை நாங்களாம் இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அத்தனை பேர் குடும்பத்துக்கும் அவர் ஒரு வழிகாட்டி மாதிரி அவர் இருந்தவர். அவர் இப்படி பெரிய அதிர்ச்சி உள்ளாகிட்டு எங்களை இது பண்ணிட்டார். ராமநாராயணன் உடல் அவரது இல்லத்திற்கு எடுத்து வரப்படும் முன்பே உறவினர்களும் அவருடன் பணியாற்றிய ஊழியர்களும் அவரது இல்லத்திற்கு வரத் தொடங்கியுள்ளனர். இன்று இரவு அவரது உடல் சென்னையை அடைந்தவுடன் திரைத்துறையினர் பலர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த திரண்டு வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.